محمد يا ربي سمع عليك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله ரியா கரும் கல்லினால் அல்லாஹ்வுடைய கருமை நிறைவேற்றி விட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழில் திருமறையில் நமக்கு நிறைய உபதேசங்களையும் பாடங்களையும் படிப்பினையும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்றான். அந்த வரிசையில் நாம் நாளை மறுமையில் உலகத்துடையே கடைசி நாள் இறுதி நாள் வரக்கூடிய நேரத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய நேரத்தில் பைதன் நிஜோமு துமிசத் வைத சமா அஃபூரிஜத் வைதல் ஜிபாலும் சிபத் வைதர் ரசூலோ குறித்தத் நட்சத்திரங்கள் அழிக்கப்படக்கூடிய நேரத்தில், வானங்களில் பிளவுகள் ஏற்படக்கூடிய நேரத்தில், பூமிகள் ஒன்றொன்று அழிக்கப்பட்டு மலைகள் எல்லாம் தூசிகளாக துகள்களாக பறக்கழிக்கப்படக்கூடிய நேரத்தில் என்று அல்லாஹ் மூன்று விஷயங்களை சொல்லிவிட்டு, இந்த மூன்று விஷயங்களும் செயல்பாடுகளும் நிகழ்ச்சிகளும் எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால், சூறு ஊதக்கூடுவதற்குரிய அந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்கள். இப்போ சூறு ஊதப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய நாளை மறுமையில் நடைபெறக்கூடிய விஷயங்களை பற்றி அல்லாஹ் கடைசியாக நான்காவதாக சொல்கின்றான். வைதர் ரசூல் உஹ்ரீதத், ரசூல்மார்கள் அல்லாஹுடைய இறை தூதர்களுக்கு நேரங்கள் குறிப்பிடப்பட்டு விட்டால், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரங்கள் குறிப்பிடப்பட்டு விட்டால் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த வசனத்துடைய வெளியுரைய விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாளை மறுமையிலே உலகத்திலே நாம் நமக்காக ரசூல்மார்கள் அல்லாஹுடைய பொறுத்து வந்து நபிமார்களும் ரசூல்மார்களும் வருகை தந்துள்ளார்கள். இவர்கள் நாம் செய்த செய்கைகளை பற்றி, நாம் என்னென்ன செய்திருக்கின்றோம் எந்த விஷயங்களை பற்றி அல்லாஹ்விடத்திலே சாட்சியம் சொல்வதற்காக, எந்த நேரத்திலே சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று ஒரு நேரத்தை அல்லாஹ் குறிப்பிடுவான். அந்த நேரத்தை பற்றித்தான் அல்லாஹ் சொல்கின்றான், இதர் ருசுல் ஒப்பிட்ட ரசூல்மார்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டு விட்டால் எந்த நேரத்திலே அவருடைய உமத்துமார்களை பற்றி அவர்கள் சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று, அவர்களை பற்றி நாம் சாட்சி சொல்வதில்லை, நம்மை பற்றி நம்முடைய ரசூல்மார்கள் சாட்சி சொல்லுவார்கள். அப்போ அது விளக்கம் பார்க்கும் பொழுது ஃபஸ்டிரிங்கள் எழுதுவார்கள், நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து நிறுத்த வைக்கப்படக்கூடிய நேரத்தில் உமத்துமார்கள் நமக்கு முந்திய உமத்துமார்கள் எல்லோருமே அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாம் சரியான முறையில் தங்களுடைய போதனையை இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லித்தரவில்லை, எந்த விஷயத்தையும் நல்லது கெட்டது இது வந்து எங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கவில்லை, ஆகையினால் நாங்கள் எல்லாம் வழிகட்டு போய்விட்டோம் என்று தங்களுடைய ரசூல்மார்கள் நபிமார்களை பற்றி அவர்கள் பொய்யான விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் எடுத்து வைப்பார்கள். அப்பொழுது கடைசி உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் சொல்லுவோம், அல்லாஹ் நம்மை அழைத்து சொல்ல கேட்பான், நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது முந்தைய சமுதாயத்து மக்களுக்கு நாம் சாட்சி சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், அவர்கள் சொல்வதெல்லாம் பொய்யான விஷயங்கள், மாறாக எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் எல்லா சமுதாயத்திற்கும் ரசூல்மார்கள் நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள், எல்லோருமே ஹக்கை உண்மையை சத்தியத்தை சொன்னார்கள், இவர்கள் பொய் சொல்கின்றார்கள் என்று நாம் சொல்லுவோம். அப்பொழுது அந்த மக்கள் சொல்வார்கள், சாட்சியம் சொல்வது என்பது நேரடியாக கண்ட பிறகுதான் சொல்ல முடியும், பார்ப்பதற்கு முன்னாலே சொல்ல முடியாது, ஆக கண்ணால் கண்ட பிறகுதானே சொல்ல முடியும், இவர்கள் கடைசி உம்மத்தாக வாழ்ந்தவர்கள், எங்களுக்கெல்லாம் பின்னால் வந்தவர்கள், இவர்கள் எப்படி எங்களுக்கு சாட்சி சொல்ல முடியும், எங்களுடைய காலத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லது எங்களுடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்திருக்க வேண்டும், அப்போ இப்படி வாழ்ந்திருக்கும் பொழுது எங்களுக்குரிய அந்த எங்களுடைய காலத்திலே சமகாலத்திலே வாழ்ந்திருந்தால்தான் எங்களுக்கு வந்த நபிமார்களை பற்றி இவர்கள் அறிந்திருக்க முடியும், அப்படி அல்லாமல் எங்களுடைய நபிமார்களை இவங்க பார்த்ததே கிடையாது, எதுவுமே தெரியாது, ஆனால் இவர்கள் எப்படி எங்களுக்கு சாட்சியை சொல்ல முடியும், இந்த சாட்சியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இவர்கள் பொய் சொல்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது உம்மத்தி முஹம்மதியாவை சேர்ந்த இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் சொல்லுவோம், எங்களுக்கு வந்த அனுப்பப்பட்ட ரசூலாக இருக்கக்கூடிய கண்மணி நாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமாக இருக்கக்கூடிய அல் குர்ஆனும் இந்த விஷயங்களை எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றது. முந்தைய சமுதாய குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக யாரெல்லாம் நீ சொல்லியிருக்கின்றாய், குர்ஆனிலே முந்தைய சமுதாயத்து மக்கள் அனுப்பப்பட்டார்கள், எந்தெந்த சமுதாயத்து மக்களுக்கு எந்தெந்த நபிமார்களை அனுப்பப்பட்டது, யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் இந்த இஸ்லாமிய போதனையை செய்தார்கள் என்ற விஷயங்கள் முதல் கொண்டு முழுமையாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த விஷயங்களை எங்களுடைய நாயகம் அவர்கள் பெருமானார் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையினால் குர்ஆனில் சொல்லப்பட்டதும் குர்ஆனிலிருந்து எடுத்து சொன்ன பெருமானார் சொன்ன வாக்கும் எப்பொழுதுமே அது சத்தியமானது என்று நாங்கள் நம்புகின்றோம், உண்மையானது என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகையினால் முந்தைய சமுதாயத்தைச் சேர்ந்த இவர்களுக்கு வந்த ரசூல்மார்கள் நபிமார்கள் உண்மையைத்தான் சொன்னார்கள், இவர்கள் பொய் சொல்கின்றார்கள் என்று அந்த மக்களுக்காக நாம் சாட்சியம் சொல்வோம். அப்பொழுது நமக்காக, சரி இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே உங்களுக்கு என்ன ஆதாரம் என்று அல்லாஹ் கேட்பான், அடுத்தது எங்களுடைய நாயகத்தை கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்கள் என்று நம்முடைய நபியை நாம் அழைப்போம், அல்லாஹ் நம்முடைய நாயகத்தை அழைத்து கேட்பார்.
நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், நமக்கும் நம்முடைய முந்தைய சமுதாயத்து மக்களுக்கும் சேர்த்து சாட்சி சொல்லுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கின்றான், வைதர் ருசுல்லு உப்பிதர் அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்தது அல்லாஹ் சொல்கின்றான், ஐயி யௌமி உஜ்ஜிலத், எந்த நாளுக்காக தவணை கொடுக்கப்பட்டுள்ளது என்று அறிவீர்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டுவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், அது குறிப்பிடப்பட்ட ஒரு நாளுக்காக தவணை கொடுக்கப்பட்டுள்ளது. ஐயி யௌமி உஜ்ஜிலத் யௌமில் ஃபஸ்ல், பிரித்தறியக்கூடிய ஒரு நாளுக்காக அது தவணை கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், ஒரு விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே இது ரொம்ப முக்கியமானது என்று தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் சில இடங்களிலே சத்தியமிட்டும் சொல்லுவான். இந்த சூறாவில ஆரம்பத்திலே சொன்னது போல அதே சமயத்திலே சில வஸ்துக்களை கேள்வியை போன்று அல்லாஹ் எழுப்புவான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அவர் மேலே நம்ம சொல்லிக்கொண்டு வரக்கூடிய வசனங்களிலே இருக்கக்கூடிய செய்திகள் அல்லாஹ் அழித்து சொல்கின்றான், அந்த தவணை கொடுக்கப்படக்கூடிய நாள் எது என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேள்வியாக கேட்கின்றான். கேள்வியாக கேட்டுவிட்டு அதுதான் நாளை மறுமை நாள் இறுதி நாள் என்பதாக அல்லாஹ் அழித்து சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி நம்முடைய நாளை மறுமை நாள் இறுதி நாள் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அது மிக மிக கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு நாள் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் சொல்கின்றான். உதாரணத்திற்கு லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமாதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃப் ஷஹ்ர். நான் குர்ஆன் இறக்கப்பட்டதை ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்லிவிட்டு முதலில் சொல்லிவிட்டு லைலத்துல் கத்ர் இரவில் தான் அந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமாதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்று அல்லாஹ் கேள்வி வைத்து அல்லாஹ் அழைத்து சொல்லுவான், இன்ன அந்த ஃபீ லைலத்துல் கத்ர் மாதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃப் ஷஹ்ர். அந்த லைலத்துல் கத்ர் என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. அப்போ ஒரு வஸ்துவை நமக்கு சற்று முக்கியத்துவம் படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி கேள்வியான விஷயங்களையும் அல்லாஹ் சொல்வான். கேள்வி கேட்கிறப்ப அல்லாஹுக்கு ஒன்றும் தெரியாதா என்று நாம தவறாக விளங்கி வைக்கொள்ள கூடாது. நமக்கு கேள்வியாக கேட்டு அப்போ ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குது அல்லாஹ் அடுத்து சொல்ல போறான் என்று நாம் விளங்க வேண்டும். அப்படி விளங்கிய பிறகு அந்த கேள்விக்குரிய பதிலை அல்லாஹவே சொல்லுவான், இதுதான் விஷயம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதே மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லியிருந்தான், ஃபசல் வமாதிராக்கம் ஆயமுல் ஃபசல், அந்த தீர்ப்பு அறியக்கூடிய தீர்ப்பளிக்கக்கூடிய நாள் எது என்று தெரியுமா, அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய நாள் தான் தவணை கொடுக்கப்பட்ட நாள். அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய நாள் எது என்று உங்களுக்கு தெரியுமா, வமாதிராக்கமாயமுல் ஃபசல் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்தது அல்லாஹ் சொல்கின்றான், வைலன் யோம இதிலே முகர்ஜிபீன், யாரெல்லாம் பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான், அந்நாளிலே கேடுதான் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இந்த விஷயங்களை நாம் சற்று விரிவாக பார்க்கும்பொழுது இந்த வசனம் வைலன் யோம இதில் லின் முகர்ஜிபீன் என்ற இந்த ஆயத்திருக்கின்றதை இந்த சூறாவில் சுமார் 10 இடங்களிலே அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருவான். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. நாம் உலகத்தில் எந்த சூழ்நிலையிலையும் நாம் விளங்க வேண்டிய நமக்கு அல்லாஹ் தருகின்ற பாடம் என்ன, எந்த சூழ்நிலையிலையும் கியாமத்தினாலுடைய அடையாளங்கள் வருவதற்கு முன்பதாகவே நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நாளுக்காக நாளை மறுமை நாளுக்காக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே நம்மை கொண்டிருந்து சாட்சியாளர்களாக இருக்க வைக்கப்படக்கூடிய நேரத்திலே அல்லாவிற்கு முன்னால் தைரியமாக ஹக்கை எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு, சத்தியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாதான் நாம போய் மறுமையில் போய் சாட்சி சொல்ல முடியும். நாமளே தப்பு செஞ்சுட்டு இருந்தா நமக்கு ஒருத்தரடியா அங்க இருப்பான் நமக்கு சாட்சி சொல்வதற்காக, நாம் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கை கால்கள் குர்ஆனிலே வேறு இடத்திலே உதாரணத்திற்கு நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனுடைய நாவுக்கும் வாய்க்கு அல்லாஹ் பூட்டு போடுவான், வாய்க்கு அல்லாஹ் பூட்டை போட்டுட்டு நாவையும் கண்களையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் பேச வைப்பான், ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அந்த மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நீண்ட விஷயத்தை சொல்வார்கள், அந்த மனிதன் அந்த உறுப்புகளத்தில் என் கூடவே இருந்துக்கிட்டு எனக்கு எதிராக நீங்க சாட்சி செய்ய சொல்றீங்களே என்று அவன் கேள்வி கேட்பான். அப்பொழுது நீ எல்லாம் கரெக்டா சொல்லிட்டா தெரியல, நாங்க துறக்க வேண்டிய வேலையே இல்லை, நீ சொல்றதெல்லாம் பொய் சொல்கின்றாய், அதனால் அல்லாஹ் எங்களை பேச வைக்கின்றான், ரப்பு தான் பேச வைக்கின்றான், உன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டு அவனுக்கு எதிராக அவன் செய்த தவறுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு உறுப்புகளும் என்று அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லுவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு நமக்கு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். ஆக உலகத்திலே நாம் சரியானவர்களாக இருந்துவிட்டால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நாளை மறுமையிலே நாம் முந்தைய சமுதாயத்திற்கு சாட்சி சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவான். மாறாக நாம் தவறுகள் செய்யக்கூடியவர்களாக பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்துவிட்டால் நமக்கு எதிராக நம்முடைய உறுப்புகளை நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய நிலையை, துர்பாக்கியமான நிலையை அல்லாஹ் உருவாக்கி விடுவான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்துள்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு